கொடுக்குறோன்னு சொல்லுவோம். இல்லைன்னா பின்னாடி ஒரு கண்ணு வைங்கய்யா அப்படின்னு சொல்லுவோம். வாயை வந்து இங்கே வைக்க வேண்டாம், மேலே வைங்க, ஏன்னா இப்படி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது, நாங்கள் இப்படியே போட்டுக்குவோன்னு சொல்லுவோம். ஆனால் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, அங்கங்கே என்ன இருக்கணுமோ அங்கங்கே அது இருந்தால் தான் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறைப்படுத்தி வந்து வச்சுருக்காங்க. அந்த உறுப்புகளை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ அழியக்கூடிய பொண்ணு பொருளெல்லாம் நம்ம வந்து லாக்கரில் வச்சு பூட்டிக்கிறோம், வண்டியெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணுறோமே. நம்மளுடைய உடல் உறுப்புகளை வந்து அந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிறோமா சொல்லுங்க? வண்டிக்கு நான் சர்வீஸ் பண்ணுறோம், ஆயில் போடுறோம், கழுவுறோம், எல்லாமே பண்ணுறோம். நம்மளுடைய கண்ணுக்கோ காதுக்கோ இல்லை நம்மளுடைய உடல் உறுப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோமா? கேட்டால் வந்து டைம் இல்லைன்னு சொல்கிறோம். அந்த உடல் உறுப்புகளை வந்து நம்ம எப்படி வந்து பார்த்துக்கணும்னா ஆரோக்கியமாக பார்த்துக்கணும், அன்பாக பார்த்துக்கணும். இதே வந்து அலோபதி டாக்டர்ஸ் கிட்ட போட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அலோபதி டாக்டர் மூலியமாக வந்து எந்த ஒரு வியாதிகளை வந்து குணப்படுத்தவே முடியாது. ஒன்று வந்து அந்த நேரத்தில் வந்து அமுக்கி வச்சுருப்பாங்க, இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, வெட்டி எடுத்துடுவாங்க. மூட்டு வலின்னு போட்டிங்கன்னா மூட்டை ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையை எடுத்துடுவாங்க. ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் எடுத்து ஒருத்தர் நோயாளி கூட டாக்டர்கிட்ட போய் டாக்டர் என்னால் முடியல, எனக்கு ஹார்ட்டு ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு உடனே டாக்டர் சொன்னாலாம் வந்து ரொம்ப பெயினாக இருக்குன்னா சொல்லுங்கள், வேற ஹார்ட் வேணால் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னாராம். அந்த மாதிரி போது ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வந்து நம்மளுடைய கடவுள் வந்து ஒவ்வொரு உறுப்பையும் வந்து பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்க. தயவு செய்து வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த உறுப்பை வந்து கட் பண்ணி எடுத்துடாதீங்க. எடுத்துட்டீங்கன்னா அதுக்கும் இல்லாம ஒரு சைடு எஃபெக்டோ இல்ல வாழ்நாள் முழுவதும் வந்து உங்களால நோயாளியா தான் வந்து இருக்க முடியுமே. அடுத்து நமது ஆந்திர மாநில திரு டி முருகேசன் அவர்களை தோன்றின் புகழோடு தோன்றுக அகலிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்றான் வள்ளுவர் பெருந்தகை. பல மாதங்களாக என்னுடைய கால் வீக்கமாகவே இருந்தது. நான் எங்களுடைய பகுதியில் இருக்கின்ற கரிகிரி ஸ்கின் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் அங்கு சென்று 6 மாத காலமாக நான் மருத்துவம் எடுத்துக்கொண்டேன், ஒன்றும் பயனில்லை. அடுத்தது பலவிதமான நர்வஸ், அடுத்தது இந்த போன் ஜாயிண்ட், இந்த விதமான ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூட பார்த்தேன், ஒன்றும் பலன் இல்லாமல் போனது. அடுத்தது இதை பயன்படுத்திய பிறகுதான் என்னுடைய கால் வீக்கம் குறைந்து சாதாரண நிலைக்கு வந்தது. அது மாத்திரமல்லாமல் எனக்கு இருந்த அனைத்து வியாதிகளுக்கும் காரணமாக இருக்கின்ற சுகர், பிபி என்னை விட்டு முழுதும் அகன்றது. அடுத்தது என் மூலமாக அநேகருடைய இருதய நோய்கள் சொல்லி வைத்தார் போல ஒருவர் மாதம் 2 முறை மருத்துவமனைக்கு சென்று விடுவார். அது இரவு 1 மணிக்கோ 2 மணிக்கோ அவரை எழுப்பி அனுப்பிவிடும். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவரை இந்த நோயானது காத்திருக்கிறது. எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த அவருக்கு இனி எனக்கு வாழ்க்கை உண்டு என்று இந்த நோயின் மூலமாக அறிந்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு மாபெரும் சாதனை என்பதை நான் உங்கள் முன் எடுத்துரைக்கின்றேன். அதே இருதய பிரச்சனை உடையவர் ஒருவர் ஒருபுறம் மட்டுமே அவர் சாய்ந்து உறங்குவார். திடீரென்று தூக்கத்தில் மறுபுறம் அவர் புரண்டு படுத்தால் வித்தின் எ மினிட் அவரை எழுப்பி அப்படியே உட்கார வைத்து விடுமா. அப்பேற்பட்டவர் இதை அருந்தி இன்று எந்த உரம் அவருக்கு படுத்தால் கொள்ளாதோ அதே நிலையில் அவர் நன்றாக படுத்து உறங்குவதாக என்னிடத்தில் சொல்லியிருக்கின்றார். பாலவாக்கம் பகுதியில் வந்துள்ள திருமதி ராபியா மேடம். எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே. என்னுடைய அருமை மகளுக்கு 3 வருடமாக பல சிரமங்களுக்கு ஏற்பட்டு பல ஆயிரங்கள் லட்சக்கணக்கில் செலவழித்து நான் ரொம்ப சிரமத்தில் ஆழ்ந்திருந்தேன். ஆனால் இறைவனிடத்தில் எப்படி வழி கிடக்கும் என்று நான் துடித்துக் கொண்டும் அழுது கொண்டும் தவித்துக் கொண்டும் இருக்கும் நேரத்தில் இறைவன் எனக்கு டிசம்பர் மாதத்தில் நான் சென்று வரும் வழியில் ஒரு போர்டரை பார்த்து, என்னுடைய பழக்கம் என்னவென்றால் எங்கு சென்றாலும் எங்கு பேப்பர் ஒட்டி இருந்தாலும் அதை பார்ப்பது எனது பழக்கமாக இருந்து வந்தது. அப்படி இருக்கும் போதும் டிவைன் நோனியின் பேப்பரை பார்த்து சென்று விட்டேன். ஆனால் மீண்டும் மீண்டும் வழியில் செல்லும் பொழுது இது என்ன என்று